ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டு ஸ்கீம் பற்றின வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன். தங்கமயில் ஜுவல்லரி போட்டிருக்கேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட பிரணவ் ஜுவல்லர்ஸ் அதோட வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லலிதா ஜுவல்லரி. ஆல்ரெடி லலிதா ஜுவல்லரினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், ஏன்னா இதில் புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாதிரியான ஸ்கீமு, எப்படி அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா, அந்த சிட்டு ஸ்கீமில் சேர்ந்தா, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் லலிதா ஜுவல்லர்ஸில் ஜுவல் எடுத்திருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் ஜுவல் எடுத்திருந்தேன். ஸோ அந்த அதை பற்றி வீடியோ இன்னொரு டைம் நான் போடுறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி சிட்டு ஸ்கீமில் சேர்ந்து தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த சிட்டு ஸ்கீம் பற்றி தான் நான் முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சிட்டு ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், இது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. இதுதான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸோட சிட்டு ஸ்கீமு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 11 மாதம் சிட்டில் ஃபஸ்ட்டு மந்த் வந்து அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுபோக கூலி சேதாரி இல்லாமல் நகை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு நகை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலி சேதாரம் வந்து 50% வரும், 1 மந்த் ஃப்ரீ, பட் கூலி சேதாரம் 50% வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை விட பெஸ்ட்டாக நிறையா கடையில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆஃபர். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஆஃபரை விட ரெண்டாவது கொடுத்துருந்த ஆஃபர் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்கீம் பேர் தான் ஃப்ளக்ஸியோ ஃப்ளக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ். இதில் அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த நகையாக இருந்தாலும் சேதாரமே கிடையாது, ஒரு மாதத்தவணையில் 50% போனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எந்த மாதிரிங்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து செலுத்தும் பணத்தை வந்து நீங்கள் தங்கமாகவும் வர வச்சுக்கலாம், பணமாகவும் வர வச்சுக்கலாம். இதில் எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் கீழே டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜுங்க. சில நகைகளுக்கு மட்டும், ஆன்டி ஜுவல்லர்ஸ்க்கெல்லாம் சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரம் போடுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து செய்குலி சேதாரம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரும்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேதாரம் வந்து 11% 12% வரும் அதுக்கெல்லாம். ஸோ அந்த ஜுவல்லர்ஸ்க்கெல்லாம் வந்து கடைசியில் 3% 4% போடுவாங்க. இங்கே வந்து 100% வேஸ்டேஜ் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தவணையில் 50% போனஸ் அப்படின்னா இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தவணையில் 100% போனஸில் தான் நான் ஃபஸ்ட்டு நகை எடுத்தேன். ஸோ இந்த ஸ்கீம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே இருக்குது, மினிமம் 1000ங்க. உங்களுக்கு பிரவுனர் ஜுவல்லர்ஸில் நான் சொல்லியிருப்பேன் 500லேருந்தே இருக்குது. இதில் மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் 10,000 போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே கூட நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எல்லா கோல்டு ஜுவல்லர்ஸ் மட்டும் இல்லாமல் வைர நகைகளுக்கு கூட இந்த சிட்டு ஸ்கீம் பொருந்தும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், கோல்டுன்னு சொல்லிட்டு வந்து 916 கோல்டாக இல்லாமல் போயிருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். 100% குவாலிட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே 916 ஹால்மார்க்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் ஜுவல்லரிக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கோல்டும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து இதுவும் டைமண்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 11 மாதம் சிட்டு. இது ஆக்சுவலி நம்ம கட்டுறது 11வது மாதம், 12வது மாதம் அவங்களே வந்து 50% போனஸாக கொடுத்து கொடுக்குறாங்க. நம்ம உதாரணமாக 2500 கட்டுறோன்னா அதில் 50% 1250 ரூபா, நம்ம 1000 ரூபா கட்டுறோன்னா அதில் வந்து 500 ரூபா, இதே வந்து 5000 ரூபா கட்டுறோன்னா நம்மளுக்கு போனஸாக 2500 ரூபா கிடைக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் வந்து 12வது மாதம் போனஸாக கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம 2500 ரூபா கட்டுறோன்னா இது என்னென்னா கிராமுக்கு அன்னத்த ரேட்டுக்கு வந்து ஒரு கிராம் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அந்த ரேட் இங்கே கால்குலேட் ஆகி போட்டிருப்போம். நம்ம கட்டின பணம் அதில் வந்து எத்தனை கிராம் வந்து வருதோ அதை இங்கே கால்குலேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம கட்டுற பணத்தை வரவு வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் நம்ம கட்டுவோம், 12வது மாதம் வந்து அவங்களுக்கு 50% நம்மளுக்கு போனஸாக கொடுக்குற அமௌண்ட்டோட சேர்த்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2500 ரூபா உதாரணமாக கட்டுறோம் அப்படின்னா
பதினோரு மாதம் முடிஞ்சு 12வது மாதம் 50% போனஸோட நம்மளுக்கு 28,750 ஆகுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம உதாரணமாக 1ஆம் தேதி 2500 கட்டுறோம், அடுத்த மாதம் 20ஆம் தேதி நம்ம 2500 கட்டுறோம்னா 20ஆம் தேதி ஒரு கிராம் என்ன ரேட்டுக்கு விற்றுதோ அந்த இடம் தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரே டேட்டில் கட்டுவோன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு மாதம் வந்து நம்ம கட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆகலாம், அதை பொறுத்து தான் இங்கே வந்து கால்குலேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்மளுக்கு நகை எடுக்கும்போது 11வது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவுமே கால்குலேட் ஆகிருக்கும், இதுவுமே கால்குலேட் ஆகிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமில் எடுக்கணும், இந்த கிராமுக்கு வந்து அப்போ நம்ம கட்டின பணத்துக்கு வந்து இவ்வளோ கிராம் வந்து கால்குலேட் ஆகிருக்கும், இந்த கிராமாக நம்ம நகை எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், கூலி சேதாரம் கிடையாது. இல்லை இந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்புக்கு நாங்கள் நகை எடுத்துக்கிறனாலும் கூலி சேதாரம் கிடையாது, 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். 11 மந்த்ஸ் 330 நாள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் வந்து 50% போனஸை வந்து சேர்த்து 100% தள்ளுபடியோடு உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். நீங்கள் செலுத்தும் பணத்தை பொறுத்து தங்கமாகவும் வர வச்சுப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, தங்கமாக வர வச்சுருக்காங்கன்னா அதுதான் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணமாகவும் வர வச்சுக்கலாம். இதில் எது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஸ்கீம் முடிஞ்ச கடைசியில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கத்துக்கு கால்குலேஷன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இது வந்து 11 மாதம் மட்டும்தான் இந்த ஸ்கீமோட இது வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் மட்டும்தான், தொடர்ந்து வந்து 11 மாதம் கட்டணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதம், அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டக்கூடாது. அதாவது இந்த மாதமும் அடுத்த மாதத்துக்கு சேர்த்து நான் ஒரு வேளை இந்த மாதம் தங்க விலை அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து தங்கத்தோட இது கிராம் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ இந்த மாதமே 2 மாதத்துக்கும் சேர்த்து கட்டிடுறேன்னு சொல்லக்கூடாது. இல்லை அடுத்த மாதம் வந்து 2 மாதத்துக்கும் நான் 1 மாதம் கட்டாமல் விட்டுட்டேன், அடுத்த மாதத்துக்கு சேர்த்து கட்டிடுறேன்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு வரணும். 1 மாதம் நீங்கள் கட்டாமல் விட்ட பணத்தை அடுத்த மாதம் சேர்த்து கட்ட முடியாது, முன்னாடியே சேர்த்து கட்ட முடியாது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 11 மாதம் முடித்ததுக்கு அப்புறம்தான் 1 மாதத்தவணம் போனஸாக கிடைக்கும். இதுக்கு இடையில வந்து போனஸ் கிடைக்காது. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது 1st மந்த்தே போனஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீமில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 11 மாதம் கட்டி முடித்ததுக்கு அப்புறம்தான் போனஸ் கிடைக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஃபஸ்ட்டே கட்டி போனஸ் கிடைக்கிறதுனால கடைசியில் கட்ட மாட்டாங்க, அதனால் அப்படி மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக இதில் வரும். 100% நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கூலி சேதாரம் இல்லாமல், ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம தான் செலுத்தணும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் எந்த மாநிலத்தில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து இந்த ஸ்கீம் இது பண்ணிக்கலாம். தொடங்கி 7வது அல்லது 8வது மாதத்தில் நீங்கள் அதுவரை உங்கள் வர இப்போ நீங்கள் வந்து 7வது மாதம் இல்லை 8வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதை நிறுத்திடுறீங்க, இந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிடுறீங்கன்னா அதுக்கு அதில் வந்து வரவு வச்சுருக்கிற தங்கத்துக்கு நிகரில் 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நான் வந்து 9வது மாதம் 10வது மாதத்தில் என்னால் ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாமல் நிறுத்திட்டேன்னா 70% தான் தள்ளுபடி கிடைக்கும். மீதி இருக்கிற வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் கட்டணும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாதம் 8வது மாதம் நிறுத்திட்டீங்கன்னா 60% தள்ளுபடி கிடைக்கும், நீங்கள் 40% கட்டணும். 9வது இல்லை 10வது மாதம் நிறுத்திட்டீங்கன்னா 70% தள்ளுபடி கிடைக்கும், 30% நீங்கள் செலுத்தணும். இதுதான் இந்த ரூல். இதில் வந்து நீங்கள் தங்க நகையாக கூட வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் தங்க நகையாக வாங்குறது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது, ஏன்னா நகையாக வாங்கும்போது தான் நம்மளுக்கு கூலி சேதாரம் அதிகமாக போகும். ஸோ அதனால் நகையாக வாங்கிக்கிறதா பெஸ்ட்டு, காயினாக வாங்கிக்கிறது என்னை விட வேஸ்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நீங்கள் இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கும் நகைக்கு மதிப்பு, ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பை விட நீங்கள் அதிகமாக நகை எடுக்கிறீங்க, சிட்டு கட்டியிருக்கீங்க இல்லையா, 28,750 டோட்டலாக வரும். அதை விட நீங்கள் வந்து 30,000 நகை எடுக்கிறீங்க, நீங்கள் பார்க்குற நகை 35,000 இருக்குது அப்படின்னா அதில் வந்து அது பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும். இப்போ வந்து 28,750 மதிப்புடைய தங்கம், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற நகை 50,000 இருந்தது அப்படின்னா 28,750 மட்டும்தான் 100% தள்ளுபடி, பேலன்ஸ் இருக்கிற 21,250 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இங்கே கேஷாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து இதை தொடங்கினீங்களோ அங்கே தான் போய் கேஷாக கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டுக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் செக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கட்டி அவங்க கேஷ் ரிசீவ் பண்ணிப்பாங்க.
இதில் சின்ன சின்ன கண்டிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் பணத்தை கட்டி முடிச்சுட்டு எனக்கு வந்து நகை வேணாம், பணத்தை திருப்பி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 11 மாதம் தவணை கட்டுறீங்க, 50% மட்டும்தான் போனஸ் கிடைக்கும், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இந்த ஸ்கீமை வந்து வேறு மற்ற ஸ்கீமோடு நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணக்கூடாது, மற்ற ஸ்கீமோடு சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பேரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பேரில் தான் இருக்கணும், இடையில பேர் மாற்றக்கூடாது. இந்த மாதிரி நிறையா கண்டிஷன் இருக்குது. 18 வயசுக்கு இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த திட்டத்தில் சேர முடியாது. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திட்டத்துக்கு வந்து 1 மாதத்துக்கு 1 மாதம் சேர்த்து பணத்தை வர வைக்க முடியாது. 1 மாதம் கட்டாமல் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் சேர்ந்து 2 மாதமும் சேர்த்து கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நாமினியாக இன்னொருத்தரோட பேரை போடணும். அதே மாதிரி கேஒய்சி படி பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து ரெண்டு பேர்த்தோட விவரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் நகை வாங்கும்போது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், தவணைத்தொகையை தாமதமாகவும் 2 மாதத்துக்கு சேர்த்து கட்ட முடியாது. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. வைரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கட்டணத்தில் 10% தள்ளுபடியும், வேஸ்டேஜில் 25% தள்ளுபடியும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதே வந்து கல் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ரூபி எமரால்டு அந்த கற்களுக்கெல்லாம் வந்து கல்லுக்கான ஸ்டோனுக்கான இது இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 330 நாள் ஆகுது, 330 நாள் தான் இந்த ஸ்கீமு. இதை வந்து 1 இயர்க்குள்ளே 365 நாட்களுக்குள்ளே நீங்கள் நகை எடுக்கணும். ஜிஎஸ்டி வரியை வந்து பார்த்திங்கன்னா இல்லை எடுக்கலை அப்படின்னா அதுக்குண்டான அந்த ஜுவல்லரிக்குண்டான ஜிஎஸ்டி வரியை லலிதா ஜுவல்லரி கட்டிடும். அப்புறம் வந்து அந்த நகையை வந்து வாங்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வாங்கலை, நீங்கள் 365 நாளைக்குள்ளே வாங்கலை அப்படின்னா லலிதா ஜுவல்லரி அதுக்குண்டான ஜிஎஸ்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடும். அது வந்து உங்களுக்கு மெயிலில் இல்லை தபால் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. 7 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா இது வந்து ரூபாயில் மட்டுமே கணக்கு வச்சுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களோட முகவரி மாறினாலோ அல்லது பாஸ்புக் தொலைந்தாலோ அவங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது, பெங்களூர், மைசூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம் நிறைய இடத்துல இருக்குது, ஹைதராபாத், காக்கிநாடா, விஜயநகரம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, திருப்பதி, ஸ்ரீகுளம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் www.lalithajewellery.com வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த சிட்டு ஸ்கீம் பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது பெனிஃபிட்டாக என்னன்னு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நியர்பை இருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸில் போய் நீங்கள் ஆஃபரை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம விட்டுடலாம். தேங்க்யூ.